ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேர்த்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால் நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். காய்ச்சல் வந்து அதை எல்லா நோய்களுக்குமே ஆரம்பம் வெப்பு அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதிக் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ காய்ச்சல் வந்து எந்த நோய் வர்றதாக இருந்தாலும் வரப்போதுனாலும் வந்தாலும் காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சல் வந்து 64 வகைப்படும். இந்த 64 வகையான காய்ச்சலில் இப்போ ஒவ்வொரு காய்ச்சலையும் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பழைய காய்ச்சல்களை இப்போ இந்த காய்ச்சலில் குளிர்காய்ச்சல் ஒருத்தருக்கு வந்துட்டால் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய போர்வை சாக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு மூடினாலும் கூட இன்னொரு ஆள் வந்து அவங்க மேலே படுத்திருந்தா கூட அவங்கள அப்படி தூக்கி தூக்கி எரியும், அப்படி போடும். அது மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரியெல்லாம் காய்ச்சல் குளிர்காய்ச்சல் இருக்குது. அந்த மாதிரி கொடுமையான குளிர்காய்ச்சல் ஒரு நபருக்கு இருந்தால் அவங்களுக்கு வேப்பம் ஈக்கி ஒரு பிடி வேப்பைக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து இப்படி குத்திட்டு அடிப்பக்கத்தை குத்திட்டு அதை அப்படியே வந்து நச்சு ஒரு நெய் ஒரு பாத்திரத்தில் ஒரு கல்லில் வச்சு ஒரு நெய் நச்சு சிதைச்சிட்டுன்னு சொல்கிறது. சும்மா ஒன்று ரெண்டாக நச்சுட்டு அதை போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு நாலில் ஒன்றா வத்த விட்டு ஒரு அரை டம்ளர் வடிகட்டி கொடுத்துட்டா அப்போவே காய்ச்சல் நின்றோம். குடித்த ஒரு 10 நிமிஷத்தில் குளிர் காய்ச்சல் நின்றோம். இது எத்தனையோ பேருக்கு குளிர்காய்ச்சல் நிறுத்தி அந்த மாதிரி நேரடியாக பார்த்த அனுபவம். அது குளிர்காய்ச்சலுக்கு ரொம்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாதாரணமான நம்ம பக்கத்திலே இருக்கிற தாவரம் வேப்ப மரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச தாவரம், எல்லா இடத்துலையும் கிடைக்கிற தாவரம், எந்த நேரத்துலையும் பறிக்கிற தாவரம், அந்த தாவரத்தை பயன்படுத்தி இதை நம்ம குளிர்காய்ச்சல் அப்படின்னு சொன்னாக்க அந்த நோயாளியை நம்ம எடுத்துகிட்டு போய் மருத்துவம் பண்ணுறதுங்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எத்தனை சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இதை எளிமையாக நம்ம இதை மட்டும் இதுக்கு வந்து ஒரு பெரிய டெக்னீஷியன் தேவையில்லை. ஒரு பிடி வந்து வேப்பைக்கு எடுக்கிறோம், அதை வந்து ஒரு கல்லில் வச்சு ஒரு நெய் நைக்கிறோம், சிதைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போடுறோம், ஒரு 4 டம்ளர் தண்ணி வைக்கிறோம், ஒரு டம்ளர் அதை குறுக்கிறோம், அதை வடிகட்டிட்டு ஆற்றிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா சரி, குடிச்சு முடிச்சு 10 நிமிஷத்தில் வேருக்கும் காய்ச்சல் விட்டுரும், குளிர் காய்ச்சல் விட்டுரும். திரும்ப ஒரு 3 வேளை அந்த கசாயத்தை தொடர்ந்து கொடுக்கலாம் காலையிலையும் மாலையிலையும்.